ஃபஸ்ட்டு நான் மூணு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பஸ்ஸர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பேட்ரி, அப்புறம் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிட்டேன், ஒட்டை கட் பண்ணேன், முன்னாடி ஒரு ரெண்டு இந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி ரெண்டு ஓட்டு போட்டுக்கிட்டேன், அப்புறம் இங்கே வந்து ரெண்டு பல்லு மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு சிவப்பு கலர் கிளிப்பு, ரெண்டு கருப்பு கலர் கிளிப்பு அதே மாதிரி, அப்புறம் வந்து ரெண்டு ஸ்க்ரூ ரெண்டு போல்ட். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காட்டுச்சுல அது எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த பேட்ரி வந்து அந்த பல்லு மாதிரி கட் பண்ணியிருந்தோல அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தணும். நம்ம பல்லு மாதிரி கட்டும் போது ரெண்டு இடத்துல ஓட்ட மாதிரி இருந்துச்சுல அதையும் நம்ம சேர்த்து சுத்தணும். பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போதுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், உங்களுக்கு இன்னும் டைட்டே வேணும்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ பஸ்ஸர் இருந்துச்சுல, இப்போ அந்த பஸ்ஸரை வந்து பேட்டரிக்கு மேலே வச்சு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்ட போகிறோம். இதுக்கும் அப்படிதான், நீங்க ரப்பர் பேண்ட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை டேப் போட்டு கூட சுத்திக்கலாம், இல்லை டபுள் சைடு டேப் அடியில் வச்சு அதை கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இது ரெண்டையும் முடிச்சாச்சு. இப்போ அந்த ரெண்டு கருப்பு கிளிப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கருப்பு கிளிப்போட அடியில் ஒரு ஓட்டு இருந்துச்சுல அதுக்குள்ள வந்து ஒரு கருப்பு வயரை சுரக்கணும். அப்புறம் இன்னொன்று கருப்பு கிளிப்பில் இன்னொன்று கருப்பு வயரையும் சுரவிக்கணும். அவ்வளோதான், ரெண்டையும் சுருவியாச்சு. இதே மாதிரி சிவப்பு ஒயருக்கு இது சிவப்பு கிளிப்பும் சுருவிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு போல்ட் ரெண்டு ஸ்க்ரூ வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் எடுத்து அந்த ரெண்டு ஓட்டைக்குள்ள சுருவிக்கணும். அப்புறம் இந்த போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சிவப்பு கிளிப் எடுத்து ஒரு ஒரு நெட்டில் வந்து சொருவிட்டு இன்னொன்று வந்து இன்னொன்று நெட்டில் வந்து நம்ம சொருவிடணும். இப்போ வந்து இந்த மிச்சு மீதி ரெண்டு கருப்பு கிளிப்பையும் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம வாட்டர் இண்டிகேட்டர் ரெடி. இவாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.